நம்ம சந்திரன் இத்தனை சக்சஸ்ஃபுல்லாக நிலவோட சவுத் போல் அதாவது தென்துருவத்தில் இறங்கி உலகத்திலேயே முதன் முதலாக தென்துருவத்தில் இறங்கின முதல் நாடு அப்படின்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கு. இந்த சாதனை ஒவ்வொரு இந்தியனுக்குமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம சந்திரயான்3 மிகப்பெரிய சாதனை படிச்சுட்டு இருந்த இந்த ஒரு டைம்ல இன்னொரு விஷயமும் பயங்கரமாக லீக் ஆகி போயிட்டு இருக்கு. ஏன் சந்திரயான்3 மட்டும் இந்தியாவிலிருந்து நிலப்பாடுறதுக்கு கிட்டத்தட்ட 40 நாள் எடுத்திருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா மாடர்னான இந்த ஒரு 2023 காலகட்டத்திலே சந்திரயான்3 நிலப்பாடுறதுக்கு 40 நாட்கள் எடுத்திருக்கு. 1960 காலகட்டத்திலே நம்ம சோவியத் யூனியன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க லூனா 1 அப்படின்ற ஒரு விண்கலத்தை அனுப்புறாங்க. அந்த விண்கலம் வெறும் 36 மணி நேரத்தில் பூமியில இருந்து கிளம்பி நிலவை போய் அடைஞ்சிருக்கு. எப்படி 1960 காலகட்டத்திலே 36 மணி நேரத்தில் நிலவை போய் அடைஞ்சாங்க? சரி, இவங்களும் நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும் சீனாவோட சேஞ்ச் 2 அப்படின்ற இன்னொரு விண்கலம் பார்த்தீங்கன்னா பூமியில இருந்து நிலப்பாடுறதுக்கு வெறும் 4 நாள் தான் எடுத்திருக்கு. அதுக்கடுத்து ஸ்பேஸ் மிஷன்ல ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருந்த அமெரிக்காவோட அப்போலோ 11 இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்போலோ 11ல 3 ஆஸ்ட்ரோநாட்டை ஏத்திக்கிட்டு அந்த கமன் மாடல் வெறும் 4 நாள்ல 3 சர்ஃபேஸ் போய் அடைஞ்சிருக்கு. ஏன் இப்ப கூட ரீசெண்டா ரஷ்யா அனுப்பி ஃபெயில்டான லூனா 25 இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த லூனா 25 கூட வெறும் 11 நாள்ல பூமியில இருந்து கிளம்பி நிலாவோட சர்ஃபேஸ் அடைற மாதிரி தான் அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. சோ ஏன் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ், ஏன் நம்ம சந்திரயான்3 மட்டும் பூமியில இருந்து நிலப்பாடுறதுக்கு கிட்டத்தட்ட 40 நாள் எடுத்திருக்கு? இதற்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப அதுக்கான முக்கியமான ரீசனா இருக்கதே நம்மளோட பட்ஜெட் தான். ஏன் இந்த 2023 காலகட்டத்திலேயே சந்திரயான்3 ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் $75 மில்லியன் தான். ஆனா 1960 காலகட்டத்திலே சோவியத் யூனியன் லூனா 1 இருக்கு பாத்தீங்களா, அந்த லூனா 1 அவங்க செலவு பண்ண பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட $200 மில்லியன் செலவு பண்ணி 3 கணிப்பிருக்காங்க. அதை இந்த காலகட்டத்தோட மதிப்போட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 to 10 billion அமெரிக்கன் டாலர்ஸ் செலவு பண்ணி தான் அவங்க 3 விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய பட்ஜெட்டோட கம்பேர் பண்றப்ப நம்ம பட்ஜெட்லாம் ஒரு பட்ஜெட்டா என்ன? சோ அவ்வளவு பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ண எக்கச்சக்கமான அட்வான்ஸ்டான டெக்னாலஜி அண்ட் மாடர்னான எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்களை விண்கலத்துல வச்சு பயங்கர ஃபாஸ்டாவே 3 சர்ஃபேஸ் அடைஞ்சிடலாம் இல்லையா? ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா செலவு பண்றதுக்கு இஸ்ரோட ஃபண்ட் கிடையாது. சோ இருக்கிற ஃபண்ட்ல இருக்கிற அமௌண்ட்ல எவ்வளவு தூரம் எக்கனாமிக்கலா விண்கலத்தை கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் எக்கனாமிக்கலாவும் கிரியேட் பண்ணணும், அதே நேரத்துல பயங்கர எஃபிசியன்டாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உருவாக்கப்பட்ட விண்கலம் தான் சந்திராயன்3. இதுல இருக்கிற பயங்கர அமேசிங்கான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்திராயன்3 பட்ஜெட் சந்திராயன்2 பட்ஜெட்டை விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல இவ்வளவு தூரம் அமேசிங்கான ஒரு சாதனையை நம்ம இஸ்ரோ செஞ்சிருக்காங்க அப்படின்றத. அப்புறம் இந்த விஷயத்த சொல்லாம கூடாது, சைனாவோட சேஞ்ச் 2 அப்படின்ற விண்கலம் பூமியில இருந்து நிலவடைறதுக்கு 4 நாள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த விண்கலத்துக்கு அவங்க செலவு பண்ண காஸ்ட் அந்த காலகட்டத்தில் $219 மில்லியன். அதை இந்த காலகட்டத்தோட காஸ்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $316 மில்லியன். அதுக்கடுத்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லயே மோஸ்ட் அம்பிசியஸ் ப்ரோக்ராம் இருந்த அப்போலோ 11 அந்த காலகட்டத்தில் அதாவது 1970 காலகட்டத்திலேயே $25 பில்லியன் இருந்துச்சு. அதை இந்த காலகட்டத்தோட காஸ்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $200 பில்லியன். அத்தாடி இந்த காஸ்டோடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சந்திராயன்3 பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டா என்ன? கண்டிப்பா கிடையவே கிடையாதுல. சரி, எப்படி இவ்வளவு கம்மியான பட்ஜெட்லயே நம்மளால 3 சர்ஃபேஸ் அடைய முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம இஸ்ரோ சயின்டிஸ்ட் பயங்கரமான ஜீனியஸான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இருக்காங்க. அதுதான் என்னதான் பயங்கர மாடர்னான பயங்கர எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட் நம்மளால சந்திராயன்3 குள்ள வைக்க முடியல அப்படினாலும் பூமியோட புவியீர்ப்பு விசை அந்த நிலவோட ஈர்ப்பு விசை இருக்கு பாத்தீங்கன்னா அதை நம்மளால யூஸ் பண்ணி எவ்வளவு அழகா ஸ்லிங் ஷாட் மெத்தட் மூலமா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நிலவோட சர்ஃபேஸ்ல போய் இறங்குறோம் அப்படின்றது தான் நம்ம சயின்டிஸ்ட் கையில் எடுத்திருந்தாங்க. இந்த ஸ்லிங் ஷாட் மெத்தட் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, கவட்டில இருந்து டக்குன்னு நம்ம கல்ல வச்சு செய்வோம் பாத்தீங்கன்னா அந்த மெத்தட் தான் இது. இந்த மெத்தட சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பூமியில இருந்து ராக்கெட் மேல போகுது பாத்தீங்கன்னா, அப்படி போனதுக்கு அப்புறம் விண்கலம் தனியா பிரியும், அப்படி பிரிஞ்ச விண்கலம் பூமியோட ஈர்ப்பு விசையில சுற்ற ஆரம்பிக்கும். அப்படி சுற்ற ஆரம்பிக்கிற விண்கலத்தோட சுற்றுவட்ட பாதி இருக்கு பாத்தீங்கன்னா அதை லைட் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு பூமியோட சுற்றுவட்ட பாதையில இருந்து லைட் லைட்டா வெளியே கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போறப்ப ஒன்ஸ் கரெக்டான பிவோட்டல் பாயிண்ட் அடைஞ்ச உடனே ஸ்லிங் ஷாட் அப்படின்ற ஒரு மெத்தட கையில எடுத்து நம்ம விண்கலத்துல இருக்கிற த்ரஸ்டர்ஸ் மூலமா எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி புவியோட ஈர்ப்பு விசையில இருந்து வெளியே போய் டைரக்டா நிலவோட ஈர்ப்பு விசையில அட்டாச் ஆக வச்சிருவாங்க. இப்படி அட்டாச் ஆகிறது மூலமா நிலவோட ஈர்ப்பு விசையில சுத்த ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அப்படி சுத்த ஆரம்பிச்ச உடனே அதோட சுற்றுவட்ட பாதையை கொஞ்சமா கம்மி பண்ணி நிலவோட சர்ஃபேஸ்ல போய் லேண்ட் ஆக வைப்பாங்க. சோ இந்த ஒரு மெத்தட மற்ற நாடுகளோட எக்ஸ்பென்சிவான ஸ்பேஸ் மிஷனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காதை சுத்தி மூக்க தொடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னதான் காதை சுத்தி மூக்க தொடுற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளுக்கு கொடுக்குற பட்ஜெட்டை வச்சு இதை இவ்வளவு உலகா செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோலிவுட் ஃபிலிமுக்கு லோ பட்ஜெட்ல காசை கொடுத்து அதை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பயங்கர அமேசிங்கா எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற மாதிரி படத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நார்மலா எந்த ஒரு ஃபிலிம் டைரக்டரும் அதை பார்த்தா இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த இஸ்ரோ கையில எடுத்து ஹாலிவுட் என்ன ஹாலிவுட்டுக்கே நான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பிரமிக்க வச்ச ஒரு மிஷன் தான் இந்த சந்திராயன்3 மிஷன். இதே நாங்க இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா ஹாலிவுட்ல எடுக்கப்பட்ட ஸ்பேஸ் மிஷன் பேசுற ஃபிலிம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபிலிமோட பட்ஜெட் கூட பாத்தீங்கன்னா நம்ம சந்திராயன்3 பட்ஜெட்டோட பயங்கர ஹையா இருக்கு. அதை எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஹாலிவுட்ல அந்த பேசஞ்சர் அப்படின்ற ஒரு ஃபிலிம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபிலிமோட பட்ஜெட் கிட்டத்தட்ட $110 மில்லியன் அதாவது $110 மில்லியன். ஆனா நம்ம சந்திராயன்3 பட்ஜெட் $75 மில்லியன். மார்சின் அப்படின்ற ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா மேட் டேமன் நடிச்ச படம், அந்த படத்தோட பட்ஜெட் $108 மில்லியன், நம்ம சந்திராயன்3 $75 மில்லியன். நம்ம எல்லாருக்கும் பயங்கர பரிச்சயமான கிறிஸ்டோபர் நோலனோட இன்டர்ஸ்டெல்லார் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்டர்ஸ்டெல்லாரோட பட்ஜெட் $165 மில்லியன், சந்திராயன்3 $75 மில்லியன். கிராவிட்டி அப்படின்ற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த
அந்த படத்தோட பட்ஜெட் 100 மில்லியன் டாலரு, நம்ம சந்திரயான் 3 75 மில்லியன் டாலரு. சரி, இதெல்லாம் கூட விடுங்க, இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படம் வந்து பார்த்தீங்களா, அதாவது ஆதிபுருஷ் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா, 700 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவோட சந்திரயான் 3 பட்ஜெட் அதை விட கம்மியாக 615 கோடியில் தான் செய்யவே செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட் டிஃப்ரென்ஸ்னால தான் இன்னும் எக்ஸ்பென்சிவான மாடர்ன் எக்யூப்மெண்ட் நம்மளால் விண்கலத்தில் வைக்க முடியாதனாலேயே இப்போ நிலாவில் லேண்டாக இருக்கிற விக்ரம் லேண்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டர் ரோவரும் மேக்ஸிமம் நிலாவில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் சர்வே ஆகும். அது நிலாவில் தான் ஒரே ஒரு நாள் சர்வே ஆகும். அந்த நிலாவில் ஒரு நாள் அப்படின்றது பூமியில் 14 நாள் அப்படின்ற கணக்காகும். ஸோ நம்ம விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் மேக்ஸிமம் பூமியோட நாட்கள் படி 14 நாள் தான் அங்கே சர்வே ஆகும். இதுக்கு முக்கியமான ரீசனே நிலவோட தந்திரத்தில் எக்ஸ்ட்ரீமான கோல்டு இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீமான கோல்டை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளால் அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸை விக்ரம் லேண்டரில் வைக்க முடியலை. அப்படி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்சிவாக செலவாகும். அந்த அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நம்மளோட பட்ஜெட் கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக கிராஸ் ஆன லூனா 25 இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லூனா 25 நிலாவில் போய் எத்தனை தங்குற மாதிரி பிளான் போட்டுருந்து தெரியுமா, கிட்டத்தட்ட பூமியோட நாட்கள் படி 365 நாட்கள் சர்வே வர மாதிரி தான் அதை டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கும் முக்கியமான ரீசனே அதோட பட்ஜெட் தான். அதுக்கு வழங்கப்பட்ட எக்ஸ்ட்ரீமான பட்ஜெட்னாலேயே லூனா 25 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான கோல்டு பதிலையும் சர்வே பார மாதிரி அதுவே ஓனாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கூட அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்டை வச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணாலும் மாடர்னான எக்யூப்மெண்ட்டை வச்சாலும் மூனோட சர்ஃபேஸை முயல் மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி போய் தொடப்போகிற மாதிரி போனாலும் இந்த மிஷன் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியலை. ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் ஆமைய மாதிரி மெல்ல மெல்ல நடந்து போய் இருக்கிற பட்ஜெட்டை வச்சு எப்படி பூமியும் நிலவையும் மட்டுமே யூஸ் பண்ணி நிலவோட சர்ஃபேஸில் போய் லேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜீனியஸான மெத்தடெலாம் யூஸ் பண்ணி 40 நாட்கள் கழித்து நம்ம சந்திரன் நிலவோட சர்ஃபேஸை போய் ரீச் பண்ணி லேண்ட் ஆனது உண்மையிலேயே இந்த உலகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லியானோ. இதற்கு இந்தியர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய பெருமிதம் கொண்டு தான் ஆகணும். ஓகே, நீங்கள் சந்திரன் விண்கலத்தை நல்லா பார்த்தா தெரியும், அதை சுற்றி எக்கச்சக்க பிளேசஸில் கோல்டன் ரேப் அப் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு பியூர் கோல்டு மாதிரி தான் நமக்கு தெரியும். அது உண்மையிலே பியூர் கோல்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஆனால் அது கோல்டு இல்லாட்டி ஸ்பேஸ் மிஷன் அதோட மதிப்பு அதை விட விலை உயர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதோட முக்கியமான பர்பஸே இன்சுலேஷன் லேயராக செயல்படுறது தான். எஸ் இந்த ஒரு லேயர் இல்லை அப்படின்னா ஸ்பேஸில் விண்கலம் அந்தளவுக்கு பெருசாக தாக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நிலவு பயணத்தை மேற்கொள்கிறப்ப விண்கலம் பார்த்தீங்கன்னா 500,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ட்ராவல் பண்ணுற எல்லா இடத்துலையும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சில இடங்களில் டெம்பரேச்சர் லோவாக இருக்கும், சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பயங்கர ஹையாக இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்லேருந்து விண்கலத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மல்டிலேயர் இன்சுலேஷனே கொடுக்குறாங்க. இந்த இன்சுலேட்டர் கோட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருந்தாலும் அதை உள்ள விடாது, அதே நேரத்தில் உள்ள இருக்க டெம்பரேச்சரையும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணும். இதுக்கெல்லாம் மேலே ஸ்பேஸில் கதிர்வீச்சுகள் இருக்க தானே செய்யும். அந்த கதிர்வீச்சுகள் விண்கலத்து மேலே டைரக்டாக பட்டுச்சு அப்படின்னா உள்ள இருக்க சென்சிட்டிவ் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுரும் இல்லையா. ஸோ அந்த கதிர்வீச்சுகள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த இன்சுலேட்டர் கோட்டிங் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. இதுக்கெல்லாம் மேலே ஸ்பேஸ் அப்படின்னாலே எக்கச்சக்கமான ஜங்க்ஸும் இருக்க தானே செய்யும். அந்த ஜங்க்ஸ் இருந்து விண்கலத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இந்த கோட்டிங் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்சுலேட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா தங்க நிறத்தாலான மின் தகடுகள் இருக்கும். உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தாலான மின் தகடுகள் இருக்கும். இந்த தங்க நிறத்தாலான தகடுகள் தங்க இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் தன்மை கொண்ட பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் செய்வாங்க. அண்ட் அந்த பாலிஸ்டர் லேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அலுமினியம் பூச்சும் பூசுவாங்களாம். இதுக்கு மேலே தான் கோல்டன் கலர் கோட்டிங்கும் கொடுப்பாங்களாம். ஸோ இப்படி தான் இந்த மின் தகடுகள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி உருவாக்கப்படுற இந்த மின் தகடுகள் சந்திராயந்திரி விண்கலத்தில் மட்டும் கிடையாது, மற்ற எந்த நாடு செயற்கைக்குள் அனுப்பினாலும் அதுலேயும் இந்த மின் தகடுகள் சுற்றப்பட்டு தான் இருக்கும்.